Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ஐ டியூட்டோரியல் பத்தி பார்க்கலாம் அப்படினு. நான் ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிருந்தாரு bro Victor ஐ எப்படி ஹார்ட் பண்ணலாம் அப்படினு. சோ அதனால தான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணலாம்னு. சோ ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. சும்மா நான் சாம்பிள் பிக் தான் எடுத்துர்க்கேன். எப்படி கண்ணு வரையணும் அப்படினு. இப்படி ஒரு Victor ஐ எப்படி வரையணும் அப்படினு சும்மா एक्सप्लेन பண்ணலாம்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. லாசோ டூல் எடுத்துக்கோங்க சரிங்களா? சும்மா ஐப்ரோஸ் வந்து இப்படி தான் வந்து இப்படி தான் வரையணும்லாம் இல்லை. சும்மா இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் இப்படி தான் வந்து வரைவேன் நான். ஸோ ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா? தென் வந்து அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலரில் அந்த லைன்ஸ் இருக்கோ ஐப்ரோ ஸ்கீல் ஒரு கட்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லோவாக இந்த ஹேர் வந்துட்டே வாங்க ஐப்ரோஸும். இது வந்து டேப்பர் டூலில் வந்து வரையலாம் நம்ம. ஸோ டேப்பர் டூலில் சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டே வரலாம். ஃபேஸ் ஷேடிங் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் சரிங்களா? நான் நீங்கள் புதுசாக வந்தவங்க யாராச்சும் புது சப்ஸ்கிரைபர் யாருனா வந்தீங்கன்னா வந்து ஃபேஸ் ஷேடிங்ஸ் பற்றி மூணு பார்ட்டாக போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எழுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அது மூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், கிரேடியன்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். எல்லாமே குரூப்பாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லாசோ டூல் எடுத்துக்கோங்க. ஸோ சைஸ் வந்து 0.1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லோவாக வரைஞ்சிட்டே வாங்க. ரப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது எரேஸ் பண்ணிடுவேன் நான். ஸோ அங்கே லைன்ஸ் தெரியுதுனால ஸோ பார்த்தீங்களா இதே மாதிரி ஈஸி தாங்க அது. ஸோ இதே மாதிரி லைன்ஸ் போட்டே வாங்க. லாசோ டூலில் வந்து நீங்கள் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கண்ணுக்கு இருக்க மாதிரி பால் பாயிண்ட் பென்னில் வச்சுக்கிட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சேம் அந்த கண் ஸ்டார்டிங் ஆகுதுல அது வரைக்கும் பார்டர்ஸ் வந்து இப்படி போடுங்க சரிங்களா? அது வெளியே இருக்கிறது இரேஸ் பண்ணிடுங்க. அதை இரேஸ் டூல் வச்சு பார்த்தீங்களா? இதுலையும் நான் லேயர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னீங்க. எல்லாம் எப்போவுமே நீங்கள் ஒரு பிக்கு ஒரு ஐயில்னா ஒரு நோஸ் வரையும் போது லேயர்ஸ் நிறைய வச்சு யூஸ் பண்ணுங்க சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னர் ஐயில் பிளாக் கலர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இப்படி தான் எடிட் டூல் வச்சு நம்ம இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட் டூல் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐ வந்து நிறைய ஐ ஷேடிங்ஸ் பண்ணுவாங்க. நான் சும்மா இது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணேன். நெக்ஸ்ட் சர்க்கிளை வச்சு சும்மா ரப்பு இரேஸ் டூலை வச்சுட்டு நம்ம அதை சர்க்கிளை வந்து நம்ம அதை ஷேட் பண்ணிட்டோம் அவ்வளோதான். கண்ணோட கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதில் எப்பயும் ஒரு கண் நான் வந்த மாதிரி இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் நெக்ஸ்ட் சேம் அந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் பண்ணணும்னு இல்லை, இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் நான். நிறைய பேர் ஐஸில் நிறைய ஷேடிங்ஸ் பண்ணுவாங்க.
நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணோம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இது நம்ம ஐ வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் அந்த கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு கலர் அந்த கலருக்கு வந்து ஆப்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் லாஸ்ட் ஷோட்டில் வச்சு. ரப் பண்ணிவிடுங்க, அவுட்லைனில் நிறையா வருதுனால ஸோ ரப் பண்ணிவிடுங்க சரிங்களா. இந்த கண்ணுக்குள்ளே இருக்கவங்க ஒயிட் கலர், ஸோ அதுக்காக நான் வந்திருக்காங்கன்னு ஒயிட்லேயே கொஞ்சம் சைஸ் வந்து கலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு வரேங்க. லைக் டார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, டார்க் ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அப்படியே லைட் அண்ட் ஒயிட்டில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா. சும்மா நிறைய ஷேடிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஷோ ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் சரிங்களா. நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது, அது ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேஸ் நீங்கள் வரைகிறீங்கன்னா அது கண் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். இது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ ஐஸ் எப்படி விக்டர் ஐ எப்படி வரையணும் அப்படின்ட்டு, அதனால நான் வீடியோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி போட்டலாம், எதை பற்றி போட்டலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நம்ம அதை கவர் பண்ணிடலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ஸோ அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சேனல் கூட சஜெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம்.